ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மூகி வீடியோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம எலக்ட்ரிக் ப்ராடக்ட்ஸ் அதாவது எல்இடி ப்ராடக்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் எல்இடி ப்ராடக்ட்ஸில் எல்இடி டிவியையும் எல்இடி பல்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம தாழ்வு சால்வா எடிஷன் வந்து பல்பை கண்டுபிடிச்சதுலேருந்து இப்போ இருக்க பல்ப் வரைக்கும் மாடர்ன் பல்ப் வரைக்கும் பார்த்திங்கன்னா எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கு டெக்னாலஜி இப்போ இப்போ இருக்க பல்பில் ரொம்ப குவாலிட்டியாக அந்த மாதிரி இருக்குது டிவி பார்த்திங்கன்னா பழைய கலர் டிவியோட இந்த இப்போ இருக்க டிவியில் ரொம்பவே குவாலிட்டியாகவும் ரொம்ப காஸ்ட்லியாகவும் இருக்குது அப்போ இருக்கிறதோட வாங்க எல்இடி பல்ப்போட யூஸஸும் எல்இடி டிவியோட யூஸஸும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் லெட்ஸ் கோ வாங்க இந்த எல்இடி அட் டிவியோட அட்வான்டேஜஸ் பற்றி பார்க்கலாம் எல்இடி டிவி பார்த்திங்கன்னா நம்ம பழைய கலர் டிவியோட இல்லை பிளாக் அண்ட் ஒயிட் டிவியோட ரொம்பவே பிக்சர் குவாலிட்டி நல்லாயிருக்கும் அதுவும் இல்லாமல் பிரைட்டரான பிக்சர் குவாலிட்டி இருக்கும் இப்போ இருக்க எல்இடி டிவிக்கு அதுவும் இல்லாமல் எல்இடி டிவி வந்து பழைய கலர் டிவி இல்லை பிளாக் அண்ட் ஒயிட் டிவியோட ரொம்பவே தின்னராக இருக்கும் அதாவது மெலிஸாக ரொம்பவே சின்ன சைஸில் இருக்கும் ச அதாவது லென்த்து பெருசாக இருக்கும் இது மிஷின் அந்த ஒர்க்குலாம் ரொம்பவே சின்னதாக தின்னராக இருக்கும் எல்இடி டிவி அதே அடுத்த யூஸஸ் அடுத்த அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா எல்இடி டிவி வந்து ரொம்பவே பவர் சப்ளை வந்து ரொம்பவே கம்மியாக தேவைப்படும் யூ யூஸ் ஆகிறதுக்கு அதே நல்ல எனர்ஜி அதாவது ஃபோர்ஸ் இப்போ லைட்டு அந்த எலி எமிட்டிங்கெலாம் ரொம்பவே கம்மியாக இருக்கும் அதனால் கண்ணுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது எல்இடி டிவியில் பக்கத்தில் போய் உட்காந்து பார்த்தாலும் ஒன்றும் ஆகாது அப்புறம் எல்இ எல்இடி டிவிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே லைஃப் ஸ்பேன் வந்து ரொம்பவே அதிகம் ஆமாம் ரொம்பவே ரிலியபுளாக இருக்கும் ரொம்பவே ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும் எல்இடி டிவியில் டிவி பார்க்கும்போது ரொம்பவே ஃப்ரீயாக டிவி பார்க்கலாம் இதுதான் எல்லா எல்இடி டிவியோட அட்வான்டேஜஸ் மா அதாவது பழைய கலர் டிவிக்கும் பிளாக் அண்ட் ஒயிட் டிவிக்கும் எல்இடி டிவிக்கும் இருக்க அட்வான்டேஜஸ் இதெல்லாம் தான் இப்போ பார்த்தீங்கன்னா எல்இடி பல்ப்பை பற்றி பார்க்க போகிறோம் தாமஸ் அல்வா எடிசன் கண்டுபிடிச்ச அந்த நார்மல் இருந்து இப்போ இருக்க எல்இடி பல்ப் வரைக்கும் என்ன டிஃப்ரெண்ட்ஸ் அட்வான்டேஜஸ் இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு எல்இடி பல்ப் பார்த்திங்கன்னா ரொம்பவே கரண்ட் வந்து எனர்ஜியெல்லாம் கம்மியாக அப்சர்வ் பண்ணிட்டு நிறைய லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணும் நிறையா வெளிச்சம் தரும் அதுவும் இல்லாமல் இந்த பல்ப் வந்து அதிகமாக ஹீட் ஆகாது அவ்வளோ சீக்கிரம் ரொம்ப நேரம் எரிஞ்சாலும் இந்த எல்இடி பல்ப்பு பார்த்திங்கன்னா ரொம்பவே தான் இருக்கும் இந்த இதில் அடுத்தது பார்த்திங்கன்னா எல்இடி பல்ப் வந்து ரொம்பவே க ரொம்ப நேரம் எரிஞ்சாலும் ரொம்பவே கம்மியான பவர் எடுத்துக்கிட்டு தான் ரொம்ப நேரம் எரியவும் செய்யும் அதுவும் இல்லாமல் எல்இடி பல்ப் வந்து நம்ம என்விராய்மெண்ட் சரௌண்டிங் சுற்றி இருக்க இடம் எந்த வித ஹார்ம்ஃபுல்லையும் விதவை விளைவிக்காது அது மூலமாக ரொம்பவே தூரமாக லைட் அடிக்கும் அதுவும் இல்லாமல் அந்த எல்இடி பல்பை பார்த்தா நம்ம கண்ணுக்கு அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது அந்த நார்மலாக பழைய பல்ப்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூடாகும் எல்இடி பல்ப்லாம் அவ்வளோ சீக்கிரம் சூடாகாது எல்இடி பல்ப்பு வாங்கிறதுக்கும் ரொம்ப சீப்பாகவும் இருக்கும் அதுவும் இல்லாமல் வாங்கி யூஸ் பண்ணுறக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் எனர்ஜியோ கம்மியாக தான் எடுத்துக்கும் அப்புறம் எல்இடி பல்பில் எந்த விதமான மேற்குறி அப்புறம் ரொம்ப டாக்ஸிக் விஷவாயு விஷத்தன்மையோட விஷவாயு இந்த மாதிரி எந்த பொருட்களையும் ஆட் பண்ண மாட்டாங்க இதுதான் இந்த வீடியோவில் பார்க்குற எல்இடி பல்ப்பு டிவியோட அட்வான்டேஜஸ் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல்லைக்கானையும் தட்டி விட்டுருங்க